இப்ப நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி விவசாயி. இந்த கடைசி விவசாயில யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்லாண்டின்னு ஒரு தாத்தா பண்ணியிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் கோவிட்ல போயிட்டாரு. அவர் ஒரு முக்கியமான ரோல், ஆக்சுவலி இவர் தான் ஹீரோனே சொல்லலாம் இந்த படத்துல. அண்ட் விஜய் சேதுபதி, யோகி பாபு இன்னும் மற்றும் பல நடிச்ச இந்த படத்தை, காக்கா முட்டை படம் எடுத்தார் இல்லையா மணிகண்டன், அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பாத்துக்கலாமா? ரொம்ப பெரிய கதைலாம் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருக்காரு, அவர் வாழ்க்கையில ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்குது, அதனால அவர் ஜெயிலுக்கு போறாரு. ஸோ எதனால அவர் ஜெயிலுக்கு போறாரு, அண்ட் அந்த ஜெயில இருந்து அவர் வெளில வந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன். ஸோ இந்த படத்துல அந்த தாத்தா தான் மெயின் லீட். ஆனா நடுவு நடுவுல யோகி பாபுவோட ட்ராக் ஒன்று வருது, அண்ட் விஜய் சேதுபதி ட்ராக் ஒன்று வருது, அண்ட் அந்த ஊர்க்காரங்களோட ட்ராக் வருது. இது எல்லாமே சேர்ந்துதான் மணிகண்டன் இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட திரைக்கதை அதை நம்ம ஓரம் கட்டி வைப்போம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு மணிகண்டன் வெறும் டைரக்ட் மட்டும் பண்ணுங்க, கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, தயாரிப்பு அண்ட் ஆக்ஷன், ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போனா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான டாஸ்க்னு யோசிச்சு பாருங்க. வெறும் எடிட்டிங்கை தவிர மற்றது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டிங் வந்து அஜித் குமார் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன், அவர் சாங்ஸ் போட்டிருக்காரு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து ரிச்சர்ட் ஆர்வி அப்படின்றவர் பேக்ரவுண்ட் போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஓகே. படத்தோட சவுண்ட் ட்ராக்காக இருக்கட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஒரு தேனி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்க லேண்ட்ஸ்கேப்பை அவ்வளோ சூப்பராக கேப்சரைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த தாத்தா வந்துட்டு அவர் வயல்ல வந்துட்டு நாட்டு நடந்தாரு, அதுல வந்துட்டு அந்த ஒரு பிளான்ட்டை வச்சுதான் இந்த மொத்த கதையுமே நடக்கும், அந்த வயலை வச்சுதான் அந்த மொத்த கதையுமே நடக்குமே. ஸோ அத்தனோண்டு சின்ன பிளாட்டை வச்சு அவ்வளோ அழகா திரைக்கதை அமைச்சிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஸ்லோவா தாங்க இருக்கும். அண்ட் நான் தெளிவா நான் சொல்லிடுறேன், இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா இந்த படம் ஸ்லோவா தான் இருக்கும், சில இடங்கள்ல உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்க பார்த்து பழகினாதான் சூழ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும். இல்ல நீங்க சடனா போயிட்டு விஜய் சேதுபதி இருக்காரு, யோகி பாபு இருக்காருன்ட்டு அந்த ஃபேண்டசியில போய் உட்காந்துங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளில வரும்போது ஏமாத்திராடுங்கதான் வழிங்கிட்ட வர இந்த படம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான பிலிமா இருக்காது. ஏன்னா யோகி பாபுவா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ஒரு ஹாஃப் அன் அவர் தான் படத்துல வராங்க, மற்ற பேலன்ஸ் 2 hours அந்த தாத்தா தான் ஆக்கிபை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த தாத்தா எப்படி பண்ணியிருக்காரு, நல்லாண்டி தாத்தா எப்படி பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இயல்பான நடிப்பு. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே என்னன்னா கேஸ்டிங், அவ்வளோ இயல்பான மனிதர்கள் நடிக்கிற மாதிரியே தெரியாது, அப்படியே அங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே தெரியாது, அந்த லெவலுக்கு கேஸ்டிங் அமைச்சிருக்காரு மணிகண்டன். ஸோ சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நிறைய நம்ம தமிழ் சினிமால வர்றது கிடையாது, வந்தாலும் ஓடுறது கிடையாது. இதை இங்கே வேணா அடிச்சு சொல்லுவேன், இந்த படம் வந்து அவ்வளோவா ஓடாது. நீங்கள் வேணா பாருங்க, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நல்ல படம் பிடிக்கவே பிடிக்காது, நம்ம ஆளுங்களுக்கு மசாலா தான் பிடிக்கும். நான் என்ன சொல்றேன்னா மசாலா படங்களும் பாருங்க, பட் சைட்ல இந்த மாதிரி படங்களும் பார்த்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்கெட் தனியா க்ரோ ஆகும். ஸோ இந்த படத்துக்கான ஓப்பனிங் நல்லாவே இருக்குன்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது காரணம் யோகி பாபு, விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்டார்ஸ் உள்ள இருக்கவே தான் இவ்வளோ பெரிய ஓப்பனிங். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஈ தான் அடிச்சிருக்கோம் எல்லா தேட்டர்லையுமே, அண்ட் நல்ல ஓப்பனிங் தாங்க. நான் போன தேட்டர்லையுமே வந்துட்டு நல்ல ஓப்பனிங் தான் இருந்துச்சு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வர்றது. அண்ட் இந்த நான் சொன்னேன் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற தியேட்டராக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் ஸ்லோவாக தான் இருக்கேன், ஆனால் ஸ்லோவாக இருக்குன்றதுக்காக இந்த படத்தை ரிஃப்யூஸ் பண்ணாதீங்க, உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு டேக் அவே கொடுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஒரு அரிசியோட மதிப்பு என்ன அண்ட் விலங்கோட மதிப்பு என்ன, அது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். நடாயிரு புதுசா இருக்க போகுது, இங்கிலீஷ் படத்துல நான் நிறைய பாத்துட்டாங்க, ஏன் தமிழ் படத்துல போனா பார்க்க மாட்டீங்களா? நீங்க பார்த்து என்கரேஜ் பண்ணாலும் நிறைய அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம ஊருக்கும் வரும். அண்டு இந்த படத்தோட கதையா இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தோட திரைக்கதை எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், இதையும் இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் இந்த படம் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது.
ஸோ அதனால இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தியேட்டருக்கு போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆகி எல்லாம் வந்தீங்கன்னா யாரையுமே குறை சொல்ல வேணாம். உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த படத்தை பாருங்க, இல்லையா ஓடிடியில வரும் பாருங்க. ஸோ நம்ம இதுல வந்துட்டு யாரையுமே வந்துட்டு பேச்சு கேட்டுதான் நான் இந்த படத்துக்கு போனேன் அப்படி இப்படின்னா நம்ம யாருமே சொல்ல தேவை. அண்ட் இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ தான் ஆக்கியபை பண்ணியிருக்காரு இந்த படத்துல. பட் ஆனா வர்ற சீன் எல்லாமே சூப்பரா அவருக்கான ஒரு ட்ராக்ல ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் வைக்கிறாங்க. அந்த ஃபேண்டசி எலமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல கூஸ் பம்ஸ் வர சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகா ஒவ்வொன்றா எதிர்பார்க்காது. அது ஒரு சின்னதா அப்படியே ஒண்ணு பண்ணுவாங்க, அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நீங்க படம் பாருங்க தெரியும். ஒரு சாமியாருக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்கிற ஒரு ட்ராக் அது சூப்பரா இருக்கும். அதை நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிளைமேக்ஸ்ல ஒரு மயில் தோகை வீழ்ச்சி ஆடணும். எனக்கு தெரிஞ்சு மணிகண்டன் வந்து எல்லா இடத்துலயுமே கேமரா செட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த மலை ஃபுல்லா. ஏன்னா திரும்புற இடம் எல்லாமே அவ்வளோ அழகான ஃப்ரேம்ஸ், அவ்வளோ அழகான ஒரு நேச்சர் அவ்வளோ அழகா காமிச்சிருக்காரு இந்த படத்துல. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல சொன்ன அந்த மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். நிறைய பார்த்துச்சுன்னா அது ஓடி போயிடும், அதுக்கப்புறம் அந்த வெயிட் பண்ணதே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி அழகா பக்குவமா எடுத்திருக்காரு. அண்ட் அந்த அந்த ஒரு அந்த ஒரு அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் போகும். சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஒரு திருவிழா நடக்குது கிளைமேக்ஸ்ல, அந்த திருவிழாவை அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. அண்டு கண்டிப்பா இந்த படத்துலயும் ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ட்விஸ்ட்னோட ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்க. ட்விஸ்ட் இருக்கு, ஒரு சின்ன ட்விஸ்ட், நம்ம மூஞ்சில ஒரு சிரிப்பை போடும் அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த படம் வந்துட்டு பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பார்க்க வேண்டிய படம். பட் ஆனா இந்த படம் எல்லாருக்குமான படமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுக்காக எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு என்னால சொல்ல முடியாது இல்லையா. ஸோ போய் பாருங்க, கண்டிப்பா இந்த படம் எதனா ஒரு விதத்துல உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும், எதனா ஒரு விதத்துல சர்ப்ரைஸ் பண்ணும், எதனா ஒரு விதத்துல உங்களை டிசப்பாயின்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இது ஒரு நல்ல படம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல போய் பாருங்க, முடியாத பட்சத்துல நம்ம ஓடிடியில வந்துச்சுன்னா பாருங்க. ஸோ ஸ்டே டியூன், இன்னும் நம்ம சேனல்ல நிறைய ரிவ்யூஸ் வார்த்தை காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நான் போடுற வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து சேரும். தேங்க்யூ.